என்னுடைய குலம் என்ன, என்னுடைய வம்சாவளி என்ன, என்ன என் தாய் தந்தை யார், யார் என்னுடைய பெயர் என்ன, ஆமா என் உடன் பிறந்தவர்கள் யார், யார் என்று விளக்கம் சொல்லுங்க சார். சொல்லுகிறேன் வாரம் நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், பதினெட்டு புராணம், இருபத்தி எட்டு ஆகமம், முப்பத்தி ரெண்டு தர்மம், அறுபத்தி நான்கு கலை ஞானம், தொண்ணூத்தி ஆறு தத்துவம், நூத்தி எட்டு விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய சகல கலை வித்தகன் அப்படி சகல கலை வித்தகனாக விளையாடக்கூடிய என்னுடைய பெயரோ முருகன். ஓ முருகன், முருகப்பெருமான் என்று புவனம் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவர்களும் என்னை வணங்கி வருவார்கள். ஆமா இல்லையா, தன்மையாகிய பெருமையும் அருமையும் நிறைந்த இல்லையா, ஆவியில் சிறந்த இல்லையா, உலகமே போட்டு வரக்கூடிய முருகப்பெருமான் நானே இல்லையா. அப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரியே உலகத்தில் ஒப்புடன் முகமலர்ந்து உன்னை பேசி உபசரித்து உப்பில்லா கூலிட்டாலும் உண்மதே அமிர்தமாகும். முக்கணி பல பதார்த்தத்துடன் முகங்கடுத்து இடுவார்கள், கப்பியே பசியானாலும் கடும் பசியாகும் என்று சொல்லுவார்கள். என்ன காரணம், தெரிந்தவராயிருந்தாலும் சரியே தெரியாதவராயிருந்தாலும் சரி, அறிந்தவர் அறியாதவர் யாராக இருந்தாலும் வாருங்கள் என்று முதலில் வரவழைக்க வேண்டுமா? ஆமா இல்லையா. அப்படி வரவழைத்ததும் தாகம் தீர தண்ணீர் கொடுக்க வேண்டும் இல்லையா. ஆமா, ஒப்புடன் முகம் மலர்ந்து அகம் குளிர முகம் மலர வேண்டும். ஆமா, என்ன காரணம், இவன் எல்லாம் ஏன்னா நம்முடைய வீட்டிற்கு இல்லத்திற்கு வந்தான் என்று நினைக்கவே கூடாது. ஆமா இல்லையா, அப்படி நினைத்தால் ஆமா முகம் காட்டி கொடுத்துரும். ஆமா, மனது நினைப்பதை முகம் காட்டி கொடுக்காட்டி கொடுப்போம் இல்லையா. உப்பிலா கூழ் என்பது என்ன, தாகம் தீர தண்ணீர் கொடுக்கணுமா முதல்ல? ஆமா, தவிச்ச வாய்க்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆமா, அதற்கு இணங்க தாகம் தீர தண்ணீர் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஆமா என்ன செய்வார்கள், முக்கணின்னு சொல்லக்கூடிய மா பழ வாழை இது மூன்றையும் வைத்து முகம் கடுத்து நாம உணவளித்தால் அவ்வீட்டில் நாம் சாப்பிட உணவருந்த கூடாதா இல்லையா. அதற்கு இணங்க இங்க வந்த உடனே இந்த கும்பாபிஷேக திருவிழா முடிவடைந்து இல்லையா மண்டல பூஜை நிறைவடையும் நாளில் இல்லையா அன்று எவ்வாறு நம்மை வரவேற்றார்களோ அதை போன்று இன்று என் ஆலையிலும் நம்மை வரவேற்று உபசரித்து அமர்ந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் ஆமா இல்லையா அவ்வாறு இருக்கு. இன்றைய நிலையில் பார்த்தவுடனே சுபமே செய்யும் உயர் திருவாளர் கோரப்பள்ளி புதுரை சேர்ந்த அருமை அண்ணா மாதன் அவர்கள் இங்கே வரிய புரிந்து பணம் கொடுத்திருக்கின்றார் இல்லையா. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு, கற்றை கலை மடந்தையானை கலைவாணியே படித்துக் கொண்டிருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. கலைவாணி அம்மையார் முப்பெரும் தேவைகளில் அம்மையாரும் ஒருவர். அவ்வாறு இருந்தாலும் பிறந்தது சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில். ஆமா, அப்படி கடலில் பிறந்தாலும் எவ்வாறு தெரியுமா, உலகத்தில் யாராயிருந்தாலும் முதலில் வணங்கக்கூடிய தெய்வம் அவளை. ஆமா, சரஸ்வதியே கலைவாணியே அவரே கிருஷ்ணகுல தெய்வம் இல்லையா. குல தெய்வம் என்று இருந்தாலும் இஷ்டமுள்ள தெய்வம். ஆமா, அது ஒன்று இருக்கும். ஆமா, அதை போன்று இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வெள்ளை கலை உடைத்து வெண்ணை வெள்ளை பணி கொண்டு வீட்டிற்கும் அரசனோடு வெள்ளை அரியாசனத்தில் சரஸ்வதி தாயை சரியாசனம் வைக்கும் சரஸ்வதி தாயே உன்னை நான் வணங்கினேன் என்று சரஸ்வதியை முதல்ல வணங்கணுமா? ஆமா, நாய்வில் குடியது நல்லாசை தரக்கூடியவள் ஆமா அந்த சரஸ்வதி தானே. ஆமா, அதனால் சரஸ்வதியை வணங்க வேண்டும். கலைவாணிக்கு எதற்காக சரஸ்வதி என்ற பெயர் வந்தது? சரஸ் என்றால் நதி என்ற ஒரு பொருள். ஆமா இல்லையா, அந்த நதி என்று சொல்லக்கூடிய கங்கை நீரோடையானது தடையில்லாமல் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதை போன்று கலைவாணி அம்மையார் படித்துக் கொண்டே இருக்கிறாளா இல்லையா. ஆமா, என்றுமே இல்லாத தண்ணீர் இன்று காவிரியில் கரை புரண்டு ஓடுகிறது
பார்த்தீரா? ஆமா. அதை போன்று தடை யாராவது போட முடியுமா? அதற்கு முடியாது. அதை போன்று கலைவாணி அம்மையார் தடை இல்லாமல் படித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அந்த கலைவாணி அம்மையாருக்கு சரஸ்வதி என்ற பெயர் இருக்கிறது. அவ்வாறு இருந்தாலும் முப்பெரும் தேவர்களிலே ஒருவர் படியலுக்கும் கர்த்தா சிவபெருமான் ஈஸ்வருடைய அருள் பெற்று சகல வளம் நலம் பெற்று வாழ்ந்து இப்புணத்தில் சுகமாக இருக்கணும் என்று ஆண்டவனை வேண்டுகிறோம். அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயரும் முருகப் பெருமான் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி முருகப் பெருமானாக இருந்தாலும் நான் யாருடைய மகன் இல்லையா? அதாவது உலகத்திலே அரி அயன் பிரம்மன் என்று சொல்லக்கூடிய முப்பெரும் தேவர்கள் அவர்களிலே ஒருவர் என்னுடைய தந்தையார் படியிலக்கும் கர்த்தாவாகிய பரமேசனாகிய சிவபெருமான். சிவபெருமான் இல்லையா? சிவபெருமானுக்கும் என்னுடைய தாயாகிய உமா மகேஸ்வரி அம்மையாருக்கும் கர்ப்ப சுதனாக பிறந்தவன் முருகப் பெருமான் இல்லையா? அப்படி முருகனாக இருந்தாலும் நான் யாருடைய பெயரை மறவாதவன். மீண்டும் எனக்கு என்ன பெயர்? பெயர் முருகன் மட்டும்தான் பெயரா அல்லது வேறு ஏதாவது பெயர் இருக்கிறது? இருக்கிறதா? சொல்கிறேன் வா. சக்தி செய்யப்பட்டதை நான் யாருடைய திருப்பெயரை மறவாதவன் தெரியுமா? சக்தி சிவன் பாதத்தை என்றும் மறவாத சீலன் இல்லையா? என்றுமே தாய் தந்தையை நான் மறக்கவே மாட்டேன் இல்லையா? உடலில் உடையக்கூடிய இந்த குருதியின் சொல்லக்கூடிய ரத்தம் எவ்வாறு அங்கும் இங்குமாக உடலில் போய் கொண்டிருக்கிறதோ அதை போன்று என்னுடைய தாய் தந்தையுடைய நினைவு எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய மனதிலும் உடலிலும் ஒடிக்கொண்டே இருக்கும். அவ்வாறு சக்தி சிவன் பாதத்தை என்றும் மறவாசீலனாக விளங்கி வர வேண்டிய என்னுடைய பெயர் சரவணன். சரவணன் இல்லையா? அப்படி சரவணனாக இருந்தாலும் என்ன செய்வன் தெரியுமா? நாடிய அசுரரை கருவறுத்தவன், தேடிய பிரம்மனை சிறையில் வைத்தவன். ஆமா இல்லையா? அப்படி சரவணனாக இருந்த பதிலும் நான் எங்க பிறந்தேன் இல்லையா? ஆமா, பிறந்தது எங்க என்று தெரிய வேண்டும் இல்லையா? ஆமா சார், சொல்கிறேன் வாரம். சரவணே பொய்கையில் நீரோடை குளத்தில் குதித்தவன். ஆமா இல்லையா? சரவணே பொய்கைதனில் ஜனித்த சண்முகநாதன். சண்முகநாதன் எனக்கு சண்முகன் என்ற பெயரும் உண்டு. ஆமா இல்லையா? அப்படி சண்முகனாக இருந்த போதிலும் என்னை யார் வளர்த்தார்? யார்? அதாவது ஆறு உருவங்கள். ஆமா இல்லையா? அப்படி ஆறு உருவங்களாக நான் அங்கே அந்த பொய்கையிலே சென்று இல்லையா அங்கு விழுந்ததும் என்னை எடுத்து வளர்த்தவர்கள் யாரு? யார் சொல்கிறேன் வாரம்.
கார்த்திகை பெண்கள் ஆரம்பம். Thank you.